வரைக்கும் தமிழ் லைக் எஸ்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் டெய்லியும் நாங்கள் போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் யோஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் மூலம் உங்கள் கையெழுத்து மூலம் எப்படி ஸ்க்ரீன் லாக் பண்ணுறது, மொபைலை எப்படி ஸ்க்ரீன் லாக் பண்ணுறது உங்கள் கையெழுத்து மூலம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஆப் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது, என் போய் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் லாக் ஸ்க்ரீன். இது பார்த்தீங்கன்னா 1000 பேர் டவுன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க, 3.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ உங்கள் கையெழுத்து மூலம் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் லாக் பண்ணிக்கலாம், ப்ரொஃபஷனலாக பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் கையெழுத்து மூலம் நீங்கள் வந்து யாரும் யூஸ் பண்ண முடியாது, உங்கள் கையெழுத்து மூலம் வந்து லாக்கு வந்து ஸ்க்ரீன் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கையெழுத்தை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் லாக் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம், மொபைல் லாக் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆட் வந்து ஸ்கிப் பண்ணி பேக் வந்துருக்கேன். பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து லாக் ஸ்க்ரீன் எனபிள் வச்சுருக்கேன். இது டிசபிள் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட கையெழுத்தை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எனக்கு நான் தேவைப்பட்ட கையெழுத்தை போடுறேன், உங்களுக்கு விருப்பமான கையெழுத்தை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டான கையெழுத்து போட்டால் தான் உங்களுக்கு ஜூஸ் ஆகும். அப்போ வந்து ஹெல்ப் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஜூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எனேபிள் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லாக் ஸ்க்ரீனு, இதில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி வால்யூம் கீ, இது மாதிரி நிறைய ஆப்ஷன் காமிக்கும். இதில் வந்து சவுண்டு வந்து எனபிள் பண்ணிக்கலாம், அது மாதிரி வைப்ரேட்டிங் எனபிள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இது எனபிள் கொடுத்தா நீங்கள் வந்து லாக் ஸ்க்ரீன் நான் மொபைலை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ, லாக் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கையெழுத்து போட்டிங்களோ அதை லா கையெழுத்தை போட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆயிரும், மொபைல் லாக் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆயிரும். இது மூலம் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து மொபைலோட லாக் ஸ்க்ரீனாக நீங்கள் போட்டுக்கலாம், லாக் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு அப்ளிகேஷன் இது. உங்கள் சைன் மூலம் நீங்கள் வந்து மொபைல் அப்ளிகேஷன் லாக் ஸ்க்ரீன் எடுத்துக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனு, இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 20 கொடுத்துருக்காங்க, அப்டேட் சைஸ் பார்த்தீங்கன்னா January 18 கொடுத்துருக்காங்க. நல்ல யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.